ஆனால் கண்மணி குழந்தாய் இரண்டில் வந்தா விட்டு போகணும் என்னாதே கண்மணியே இனி ஒரு காலம் அந்த முரண்டி செய்வாரன் அதற்குள்ள முடிவிழந்து கால்வழி நோக்கி கண்மணி குழந்தாய் தற்கிருந்த சாபம் எல்லாம் வந்து சேர்றோம் சிவபெருமான் நீண்டெடுத்த வீரபத்ரனாலே மறைந்த உங்கள் குலதெய்வமாக வந்து மக்களையே காத்திருவாய் மகுமை கொண்டாயே ஆனால் கேளு கண்மணி குழந்தாய் முதல் கொடுத்தது சாபம் தான் சாபத்தின் கட்டளை பிரகாரமே நீ குருநாதன் சென்று ஆடுகளை மேய்த்து காலங்கழித்துதான் ஆகணும் இரண்டாவது கொடுத்தது வரம் அது எப்படி என்றால் நீ குரமர் குளத்தில் இருந்து ஆடு மேய்த்தில் காலங்கழித்து வரும்போது உன்னை தேடி இந்த உலகத்திலே கடவுளை நேரா பார்க்கக்கூடிய காட்சி உனக்கு கிடைக்கும் சிவபெருமான் இன்றெடுத்த வீரபத்ரன சாமியானவர் உன்னை தேடி ஒரு காலத்தில் வருவார் அன்னவர்கிட்ட உனக்கு என்ன வரம் தேவையோ பெற்றுக்கொள் உங்க குலதெய்வமாக வந்து காத்து ரசிப்பார் கண்மணி குழந்தாய் இதுவரைக்கும் நீ ஆடுகளை மேய்த்து காலங்கழித்துதான் ஆகணும் அது தேவர் மூர விட்ட சாபம் கண்மணி குழந்தாய் அந்த சாபத்தின் கட்டளை பிரகாரமே நீ ஆடுகளை மேய்த்துதான் ஆகணும் நந்தி தேவரானவர் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கல்வி சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று அழைத்தால் ஒரு சுருட்டு வேலை செய்தான் அவருக்கு கோபம் பிரிவாசித்து சாபத்தை கொடுத்து விட்டார் கதை எப்படி இருக்க தட்சகனாகப்பட்டவன் அந்த ஆண்டி பையனை லேசாக விடப்படாது என்று அபூர்வமாக ஒரு யாகத்தை செய்து அந்த ஆண்டி அழிக்க வேண்டும் என்று தட்சகன் ஏதென்று செய்ய போறே Thank you.
Thank you.
டேய் அப்ப பிரம்மணா இருடா டேய் ஏய் போடா அப்படி வண்ணான் துணியை துவைப்பாரு
குழந்தையும் துணியை எடுத்து எடுத்து நீரிலே அலசியது. அலசியது ஆனால் அன்றாட வழக்கம் துணி துவைக்கிறது. என்ன பண்ணுமோ அதை கலக்கிறது. கலக்கிறது கலக்கிறது தண்ணியில அந்த அந்த நீரிலே நீராடுவது எடுக்கும். ரிஷிகள் அன்றாட நீராடுவது வழக்கம். அதனை கண்ட ரிஷிமார்கள் இது என்ன, இது இத்தனை நாள் தண்ணி நீர் நன்றாக வந்தது, இன்று இப்படி வருகிறது. அந்த குழந்தை துணியை எடுத்து நீரிலே கலக்கியது. ஆனால் நீரிலே ரிஷிகள் அன்றாட வந்து நீராடுவது வழக்கம். அதனை கண்ட ரிஷிகள் என்ன என்று மட்டும் தண்ணி கலங்கி கொண்டு வருகிறது எதனால் என்று ஞானத்தில் நோக்கி பார்த்தார்கள். அவ்வாறு இருக்க குழந்தை தேவருடைய குழந்தையாக இருக்கின்றது. இதை பார்த்த நாரதன் இது என்ன, அரக்கர்கள் வளர்ந்தால் நம்முடைய தேவர்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள், இதனை எப்படி காப்பாற்றுவது என்று தன்னுடைய தாத்தாவிடம் மந்திரத்தை கற்று வந்தார். அதனை உபதேசித்தார். அவர் செய்திருக்க அந்த குழந்தைகள் எல்லாம் அழிந்து விட்டது. திரும்பவும் தச்சவன் திரும்பவும் உண்டாக்கினான் ஆயிரம் சிறப்புகளை. அப்படி உண்டாக்கும் போது திரும்பவும் மந்திரத்தை உபதேசம் செய்து அழித்து விட்டான். உடனே தச்சன் ஆனவன், அடே நார்தா, நீ என்னுடைய வர்க்கத்தை அழித்ததால் நீ அன்றாட தினமும் ஒரு கலகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய விட்டால் என்னுடைய தொந்தி வெளியிடும், கலையோ தூள் தூளாக மாறிவிடும். அப்படி என்று சாபம் கொடுத்து விட்டான். அஞ்சில் இருந்து கலகம் செய்து கொண்டேதான் இருக்கிறான். கலகம் எப்படி வந்தது என்றால் ஒரு வாழ் மறந்து ரெண்டு கொலை பிறந்து இருக்கிறது. அது எப்படி பேரா, இது ரெண்டு மலை என்று சொல்கிறாயே, ஒரு மரத்துல சொல்றேன். நீ சொல்றீ அப்பா, உன்னை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் தாத்தா. நீ வந்து பாரு, நீ ரெண்டு மலை இருக்குதா ஐயா? இருக்குதான்னு பாரு. அங்க வந்து பார்த்தா இரண்டு பேரும் சண்டை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். யாரு யாரு? ஈஸ்வரியும் தேவாதரியும். அப்பா இது என்ன, இது சரி, நீ என்றைக்கு காயம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படி என்று அவருக்கு வரம் கொடுத்து சென்றார். இன்னொரு தாத்தாவிடம் சென்றார். அங்கு சென்றவுடன், தாத்தா உனக்கு அழகான பெண் இருக்கிறது, இந்த பாட்டி நமக்கு தேவையில்லை, வயசானது, அப்படி சொல்லி கூறினார். உடனே இது என்ன பேர் அப்படி சொல்ற, வயசான நல்ல பொருள் இருக்குதுன்னு சொல்றிய, அவர் எங்க இருக்கிறான் காட்டு அப்படி என்று அழைத்துக் கொண்டு சென்றார். உடனே அந்த இடத்திலே சென்றவுடன் இதுவை காட்டியவுடன் கேள்வியாக இருக்கின்றார். என்ன அப்படி தாத்தா சொல்லுகிறேன் சொல்லுகிறேன், அந்த பாட்டியானவர் எப்பா உன்னுடைய தரிசனம் காண வேண்டும் என்பதற்காக நான் இவ்வாறு கூறினேன். அதே போல் நாரதனிடம் கூறி அனுப்பினேன். நான் வந்து சொல்லியது அப்படி என்று சொன்னார். சொன்னார் சரி, நீ செய்தது நியாயம்தான், பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நான் போய் சொன்னேன் தாத்தா அப்படி என்று கூறிவிட்டார். ஆனால் சிஷ்யா இன்றைய தினத்தில் ¡Gracias!
ஆனால் சிஷியா. ஐயா இன்றைய தினத்தில் எந்த ஒரு கலவும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் இருக்கட்டும், தொடர்ந்து கேளு. நேரம் திருநெல்வேலி போக வைக்கலும் இல்ல. எத்தனை மூட்டை வேணும் வாங்க கலக மூட்டை வேணும். ஆனால் சிஷியா எப்படினா, சரி இருந்தாலும் இருக்கட்டும், கலகம் கிடைக்கல, தாத்தா கிட்ட போனோம், எப்படி இருந்தாலும் கலகம் வந்து கண்டிப்பா கலகம் கிடைச்சிக்கும். யாருட்ட பார்வதிட்டும் பரமகட்டும் போனோம், ஏதாயிலும் ஒரு கலகம் கண்டிப்பா கிடைக்கும். சரி இருந்தாலும் இருக்கட்டும், ஞானத்தில் நோக்கி பார்த்து விட்டு பிறகு அங்கு செல்லலாம். ஆமா இதோ ஞானத்தில் நோக்கி பார்த்து இதோ என்ன தட்சிணாபுரிய ஆளக்கூடிய தச்சகன் அரண்மனையிலே தேவர் கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. அது எதற்காக நடக்கிறது என்று தெரியவில்லை. நாம் அங்கு சென்று பார்த்து விட்டு பிறகு தாத்தாவிடம் செல்லலாம். அது இன்னொன்னுங்க அரண்மனையில இருக்கின்றா பார்த்து கொண்டு வரும். ஐயோ உள்ளதான் செங்கல் சூழல் பாருங்க.